தேவி தெய்வீக மாலையை கொடுத்தாய் புகழ் கீர்த்தி எல்லாம் கொடுத்தாய் ஆனால் இவைகளால் என்ன பலன் வம்சம் விளங்க ஓர் மகன் இல்லையே இந்த ஒரு குறையும் தீர்த்து வை சீனதயாபரே இன்னும் உனக்கு புத்தி வரவில்லை என் சட்டத்தை நீயே மீறுகிறாயா சுவாமி கடவுள் உன்னென்று யார் நம்புவது செய்த யாகங்கள் நோன்புகள் விரதங்கள் இவைகளால் நாம் அடைந்த பலன் என்ன இனி இம்மாதிரி பூஜை செய்தால் நான் மகா பொல்லாதவனாக இருப்பேன் மந்திரி நம் மடத்தனத்தின் சின்னமாக விளங்கும் கோவில்களை மூடுங்கள் பூஜைக்கும் கரங்களை துண்டித்து விடுங்கள் அர்ஜனை செய்தால் கோடுங்கள் விளங்கு ஆண்டவன் உண்டென்றால் தூக்கில் எடுங்கள் பராசக்தி பார்வதி தேவி என் குழந்தை உயிரை கொடுத்தாய் அதுக்கு உன் கோவிலுக்குள் வந்து பிரார்த்தனை செய்ய முடியவில்லை எல்லாம் அறிந்தவள் நீ இங்கிருந்தே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் எங்களை காப்பாற்றம்மா மர்மமே இதை நம்படா குண்டடா
ஷாமளா தெரியாம அப்படி பாடுறீங்க தெரிந்து எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்றே பாடினேன் இந்த ராஜ்யத்திலே கடவுள் இருக்கார்னு சொன்னாலே தப்பு கடவுள் இல்லை என்றால் தவறு மகா தவறு எந்த ராஜ்யமானாலும் சரி எந்த காலமானாலும் சரி கடவுள் உண்டென்று சொன்னால் தண்டனை இல்லை என்பவருக்கு அதைவிட கடும் தண்டனை காத்திருக்கும் இது எங்க மகாராஜாவின் கட்டளை இது மகாராஜாதி ராஜன் தேவாதி தேவனிட்ட சட்டம் ஓஹோ அப்படியானால் இங்க மகாராஜா கிட்ட வாங்க என்ன பாக்குற வா இழுத்துக்கிட்டு போ ஜெய் ஷாமளா உலகமே ஒரு எறும்பு புற்றுக்கு சமானம் தெரிந்துகொள் மூடா அமதையால் கண்மூடியாகி கடவுளை கேவலமாக பேசாதே கடவுள் இல்லை என்றால் உனக்கு கதிமோட்சமே இல்லை என்ன துணிச்சல் உன்னை படித்தவன் எப்படி காப்பாற்றுகிறான் பார்க்கலாம் யாருங்க இவன் தலையை துண்டித்து விடுங்கள் அது மட்டும் உன்னால் ஆகாது பரமேஸ்வரன் ஆக்கியே யாரடா அந்த பரமேஸ்வரன் இருந்தால் பயபக்தியுடன் எவ்வளவு செய்தும் எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லையே தென்படவே மாட்டான் கண்ணில் பூ இருந்து மறைக்கும் போது தெரியாது நான் என்ன மானவப்பு அது போக வேண்டும் அதுவரை நீ செய்யும் காரியம் பலிதம் பெறாது மகானுபாவா எங்கள் மகாராஜா இத்தனை வருஷங்களாக தம்பதி சமேதரர் பல தான தர்மங்கள் யாத்திரை யாகங்கள் செய்தும் புத்திர சந்தானம் உண்டாகாததால் ஏற்பட்ட வெறுப்பே இதற்கு காரணம் எப்படி உண்டாகும் செய்ததெல்லாம் அகம்பாவத்துடன் செய்தான் தான் ராஜா என்பதை மறந்து தாழ்ந்த மனப்பான்மையுடன் தீனத்துவம் ஏற்கவில்லையே இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் மகரிஷி என்ன சொல்வார் இன்னும் ஒரு யாகம் செய்யென்பார் பார்த்தாய் அரசே எவ்வளவு மட்டமான நோக்கம் உனக்கென்று செய்ய சொல்வது யாகம் இல்லை தியாகம் அதிகார கர்வ தியாகமே நான் கூறுவது நட ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று ஷியாமளா தேவியின் நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய் மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும் அதுவே போதும் மகாராஜா இன்னும் உனக்கு அந்த பிரமை போகவில்லையா இப்படி எத்தனை பேர்கள் சொன்னார்கள் ஆனா இவ்வளவு திடமாக யாருமே கூறவில்லையே இந்த ஒரு முயற்சியும் செய்து பார்ப்பதில் என்ன நஷ்டம் மகாராஜா என்ன நஷ்டமா மான நஷ்டம் ஊர் முழுவதும் அர்ஜுனை பூஜை கூடாது என்று கட்டளையிட்டு நாமே போய் அர்ஜுனை செய்வதா உண்மையை தெரிந்து கொள்ளத்தானே மகாராஜா ஒருவேளை பறித்து விட்டால் உண்மை பறித்து விட்டால் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது உண்மை இல்லாது பொய்யாகிவிட்டால் மகாராஜா அந்த வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டாம் பிரபு பிரபு இது தவறாமல் பலிக்கும் என்றே தோன்றுகிறது நம்பிக்கையும் ஏற்பட்டிருக்கிறது இந்த தடவை மட்டும் கருணை புரிந்து சம்மதிங்கள் பிரபு பிரபு மகாராஜா கருத்தின் முயற்சியாக இதையும் செய்து விடுங்கள் சரி உங்கள் இஷ்டப்படி ஆகட்டும் ஆனால் இதன் பலாபலன் தெரிவரை இந்த சன்னியாசி சிறையில் அடைத்து வையுங்கள் இவர் வார்த்தை பொய்யாக முடிந்தால் இந்த சன்னியாசி தூக்கிலிட்டே தீருவேன் அழைத்து செல்லுங்கள் ஜெய் ஷியாமளா Thank you.
மகாராஜா நம் கோரிக்கை தவறாமல் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமாம் தேவி, அது என்னவோ எனக்கும் இதுவரை இல்லாத ஒரு பக்தி ஏற்பட்டிருக்கிறது. சுவாமி, இம்மாதிரி நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் கிடைக்குமோ கிடைக்காதோ, அந்த மகாத்மா உபதேசித்தபடி ஒரு பழமில்லாமல் இரண்டு பழங்களை கொண்டு சாமலாம்பிகையை ஆராதித்தால் நல்லதென்றே படுகிறது. தங்கள் அபிப்பிராயம் என்ன மகாராஜா? தேவி, ஒன்றிற்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தால் நல்லதென்கிற ஆசை எனக்கும் தான். வேண்டாம் என்று சொல்ல வாய் வரவில்லை. உன் இஷ்டம் போல் செய். காசு கூட கிடைக்கல, பசி தாங்கலடா. சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. இந்தா இத கொஞ்சம் கடிச்சுக்க. பச்சை மீனியா சின்ன குரு, நான் சொல்றேன். இது என்னடா வெறும் தோல்? ஆமாண்டா, பஞ்சத்துல இப்படித்தான் ஜீவிக்கணும். என் இதயத்தை சாப்பிடுவன் மந்திரி. ஓடி, என் ஹிருதயத்தை சாப்பிடுகிறான் ராஜா. குரு, இது அடிச்சது இந்த டக்கு. இல்லடா மக்கு, நானே அடிச்சேன். வேணும்னா பச்சைய கேளு. அட, அடிப்பட்ட பச்சை எப்படிடா சொல்லும்? ஆனா டக்கு, இது ராஜா பச்சியா இல்ல மந்திரி பச்சியா? சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சது. அப்போ குருநாதர் தின்னுவா? குரு, எனக்கு புத்தி இருக்கு, எப்படியாவது பழச்சிப்பேன். எனக்கு இத தின்னு ராஜாவா போறேன். ராஜாவுக்கு தான் புத்தி வேண்டாமே. அது சரி டக்கு, இது ராஜா பட்சி இல்லாம மந்திரி பட்சியா இருந்தா? இருந்தா என்ன, மந்திரியா போறேன். மந்திரிக்கு மூளை இருக்கணுமே. மந்திரிக்கு மூளை வேணுமா? ஆமா, அப்ப நீயே தின்னு. ஆனா ஒண்ணு, நீ ராஜாவா போனாலும் சரி மந்திரியா போனாலும் சரி என்ன உன் தம்பின்னு சொல்லணும். எதுலயே எனக்கு பங்குண்டு? அடட, எல்லாத்துலயும் பங்குன்னா அது அசிங்கம் தான். பொம்பளைய தவிர பாக்கியில என்ன? சரி பச்சையாவே சாப்பிடுறியா? சுட்டா என்ன ஆகுமோ? சாப்பிடுறியா குரு? நீ தின்னும் போது என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல மக்கு. கடிச்சு முடிஞ்சிட்டியா? இன்னும் கூடவா இருக்கும்? எப்படி இருக்கு குரு, ராஜா பட்சி மாதிரியா இல்ல மந்திரி பட்சியா? அதோ அந்த பட்சி போல. புடி, அதோ 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 புடி புடி புடா புடா. அடடா 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 அடடா, பட்சி பறந்து போயிருந்தடா. வாடா வாடா போலாம். பைத்தியக்கார வேறடா, காவடி அந்த மரத்தடியில் விட்டுட்டோமே. நல்ல வேலை.
மறிந்த மகாத்மா தாங்கள் தங்கள் மகிமை உணராது ஐங்கானத்தால் பாதித்ததை மன்னித்து விடுங்கள் தங்கள் அனுக்கிரகத்தால் நான் சந்தான பாக்கி பெற்றேன் ஒரு பெண் பிறந்திருக்கிறார் சுவாமி அறியாமையால் செய்த தீமைக்கு பரிகாரமாக நான் செய்யும் பாதபூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ராஜனே அஜ்ஞானம் இன்னும் உன்னை விட்டு போகவில்லை உன் மகிழ்ச்சி மூலம் இரண்டு பழங்களை ஆராதித்து ஆதிசக்தியையே ஏமாற்ற பார்த்தாய் நீயே ஏமாந்து போனாய் வம்சம் விளங்கும் ஒரு குமாரனுக்கு பதிலாக உன் வைராக்கியத்தை உடைக்கும் ஒரு பெண்ணை பெற்றாய் மகாத்மா அது கெட்ட எண்ணத்தால் அல்ல ஆசையால் தான் மன்னிக்கவும் தயவு செய்து இந்த ஏழசையும் பாத பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பூஜையா சிறையில் அடைத்ததற்கு சஞ்சலம் விடுதலை அளித்ததற்கு சந்தோஷம் உண்டாகும் என்பதா உன் எண்ணம் வெறும் மடமை சர்வ சுதந்திரம் பெற்ற இக்கட்டையை வைத்து பூட்டவோ கட்டவோ எந்த மனுஷனாலும் முடியாது இந்த இரும்பு கதவு கல் கோட்டைகளில் என்னை வைத்து அடைக்க முடியுமா மந்திரி எல்லா கோவில்களையும் திறந்து உற்சவம் விமர்சையாக நடத்துங்கள் Thank you.
பயிர்க்கும் உயிர் தரும் நாதமே அறம் பொருள் இன்பம் தரும் நாதமே
குங்கரமேன் சிவசாதனோ அழிக்கும் பரமேன் நாதமே நடகுங்கரமேன் சிவசாதனோ அழிக்கும் பரமே ஆனந்தமான நாதம் என்னதோ குளிரும் வீதம் சங்கீதம் ஆனந்தமான நாதம் மகாராஜா மகாராஜா மந்திரியார் உடல்நிலை மிகவும் மோசமா இருக்கிறது தங்கள் அவசியம் பார்க்க வேண்டுமா அப்படியா தங்களுக்கு எப்படி இருக்கிறது மகாராஜா நான் தங்கள் தந்தைக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தவறிவிட்டேன் விஜயபுரி மன்னர் தங்கள் தந்தையால் முறியடிக்கப்பட்டு காவல் கைதியாக கொண்டு வரப்பட்டான் பிறகு கருணையால் விடுவிக்கப்பட்டான் அந்த அவமானமே அவன் நம் ஜென்ம சத்ருவாக்கிவிட்டது நம்மை முறியடிக்க சமயத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான் அவளிடம் தேவி மாலை ஒன்றிருக்கிறது அது உள்ளவரை அவனுக்கு தேவை போர்தொடுக்காமல் தந்திரமாக அவன் கோட்டத்தை அடக்கி அவன் ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதாக சத்தியம் செய்தேன் இரண்டு என் சத்தியத்தை தாங்கள் நான் காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றுகிறீர்கள் மகாராஜா சொல்லுங்கள் மகாராஜா என் வார்த்தையை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் சண்டைப்படக்கூடாது காப்பாற்றுகிறா மகாராஜா சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படியே நடக்கிறேன் அதுக்கு நேரம் இல்லை வழக்கம் போல் புறாமை பறக்க விடுங்கள் புது மந்திரியை தேர்ந்தெடுங்கள் வணக்கம் Thank you.
ஆமாங்க எல்லா சீட்டும் வந்தாச்சா வந்தாச்சுங்க இங்க என்ன கூட்டம் எப்படி வித்த காட்டுறாங்களா கித்தியம் எல்லாம் கித்தியம் இல்ல சீட்டு போடுறாங்க முறைச்சிட்டு என்ன முறை எதுக்கம்மா இன்னைக்கு யார் வீட்டு முறைன்னு குளிக்க எடுப்பாங்க அது என்ன கன்றாவியோ எதுவானா நமக்கு என்ன எனக்கு வேண்டியது இது நிறைய சாப்பாடு யாராவது போடுவாங்களா ஓசிக்கில்ல காசிக்கு தான் ஆ ரங்கம்மா போடுவா போ அந்த ரங்கம்மா வீடு ரங்கம்மா இருக்கு அதோ கிழக்கு வீதியில எல்லோரும் கவனமா பாருங்க எல்லா சீட்டையும் பெட்டியில் போடுகிறேன் இந்த தடவை யார் சீட்டு கிழிய போகுதோ இந்த பிரம்மராட்சசன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு நம்ம தலைமையில இருக்கணும் ஒன்னாவது வேலையினால இப்படியா என்ன நம்ம நாட்டாண்மைக்காரரு அவங்க சீட்டு இவங்க சீட்டு எல்லாம் போடுறாரு தன் சீட்டையும் சேர்த்து போடுறாரா ஏமா ரங்கம்மா வீடு எதம்மா இதுவேப்பா நான் தான் ரங்கம்மா என்ன வேணும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுமா காசுக்கல்ல ஓசிக்கு தான் பசி உசுர பிச்சி வாப்பா வா உட்காரு சோறாக்கி போடுறேன் சாப்பாட்டுக்கு இவனை அனுப்பு ராட்சசன் சாப்பாட்டுக்கா அவளுக்கு நான் சொந்தமே இல்ல அவ யாரா நான் யாரா சரிதான் வழியில வரவனை பிடிச்சு வம்பு பண்ண பாக்குறீங்களே நல்லா இருக்கு எங்க ஓடுற பாட்டின்னு கூப்பிட்ட இப்ப தம்பி நீட்டுறே இதுவா உன் பிரியம் பாட்டியாம் பாட்டி இவ பாட்டி யார் சொன்னது உங்க எத்து இந்த டக்கு கிட்ட நடக்காதப்பா நடக்காது எந்த தம்பி துள்ற இப்ப பாட்டின்னு எந்த வாயா கூப்பிட்டது நீ அவளுக்கு பேரம்தான் விடையா கைய மேல வச்சுங்க அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் என் கோபம் பண்ணாது விடு விடு ஐயா அவன் இந்த ஊரும் இல்ல எனக்கு வரவும் இல்ல அப்ப தொந்தரவே இல்ல பின்னால ஆள ஆளே இல்லன்னா நல்லதானே நட என்ன கிரகச்சாரமோ கடவுளே ஞான மாதிரி இருக்கிற அவளை விட்டுட்டு ஊன மாதிரி இருக்கிற என்ன விட்டுட்டு போறாங்களே அம்மாடி கடவுளே அப்போ அந்த பிரம்மராட்சசங்கிட்ட நான் அனுப்புவதா முடிவு கட்டிட்டீங்களா எதுக்கு அவன் சாப்பாட்டுக்கு தான் நீ என்ன கும்பப்பானேன்னு நினைச்சீங்களா என்ன நீ கும்பம் இல்லப்பா ஒரு வண்டி நிறைய போரும் உன் கூட வரதப்பா அப்போ வெத்தல பாக்கும்னு வச்சுக்க அம்மாடி அதுக்கு நான் வெத்தல பாக்க மக்கு மக்கு என் விதை இப்படியா இருக்கு அம்மாடி 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 Thank you.
அடேந்திரஜாலம் மருந்து மாயம். டேய் பாருங்கடா இப்போ அந்த பிரம்மராட்சசனுக்கு உரைச்சிட்டு சரி நாங்க போய் அந்த மரத்தால ஒழுங்கி பாத்துக்கிட்டே இருப்போம். நீ மட்டும் அந்த பிரம்மராட்சன் பயந்து ஓடுன, அப்புறம் நாங்க உன்னை சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. Thank you.
நான் அந்த நாள் சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ராட்சசனை கொண்டு நம் கிராமத்தை காப்பாற்றுகிறவனுக்கு என் பெண் உன்னம்மாளை 10 காணி பூமி சீதனத்துடன் கல்யாணம் செய்து கொடுப்பதாக கூறினேன். அவ்வார்த்தைப்படி இப்போது நடத்துகிறேன். பனி போல் செய்திடுமே
பிரபு, மகாராஜா, இவர் என்ன மகாராஜா? இந்த புறாவை நான் பிடிக்கவே இல்லைங்க. அதுவா வந்து என் மேல உட்கார்ந்தது. என் மேல ஒரு தப்பும் இல்லைங்க பிரபு. இவனேன்னு என் வேலையை கவனிச்சுக்கிட்டு காட்டில இருக்கும் போது வீணா என்ன கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. தர்ம பிரபு, பாதையில போய்கிட்டு இருக்கிறவனே இப்படி கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்லைங்க. ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு என்னங்க கொண்டு வந்திருக்காங்க. என்ன அனுப்பிடுங்க மகாராஜா. மகாராஜா, தப்பு அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ரஞ்சன், இவர் யாருன்னு தெரிந்து கொண்டாயா? தெரியும் மகாராஜா. இவரே நம்ம போய் மகாராஜா போய், இவரை நான் பார்த்ததே இல்லை. ரஞ்சன், இவரை நம் விருந்தாளி மண்டபத்திற்கு அழைத்து செல். அங்கு ஸ்நானபானங்கள் செய்வித்து உபச்சரித்து சிரம பரிகாரங்கள் செய்து கொண்ட பிறகு தகுந்த மரியாதைகளுடன், தெரிகிறதா, தகுந்த மரியாதைகளுடன் அழைத்து வா. இதுவரைக்கும் கிடைச்ச மரியாதை போறாதுங்களா? இன்னும் தகுந்த மரியாதைன்னு வேற சொல்றீங்களே. அழைத்து சொல்றேன். என்ன பிரபு, நீங்க கூட போய் வாருங்க. வாருங்க. செய்யுங்க செய்யுங்க. மகாராஜா வாஜனு செஞ்சு கேட்டா மேல ரெண்டு கூட சொல்றாரு. அடே தக்கு, எங்க இப்படி ஆச்சடா. டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு, டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு. மே 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 மியாவ். மே 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 மியாவ். டக்கு டக்கு டிக்கு டிக்கு டக்கு. மே 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 மியாவ். இளையை போல சொல்லுகாரே, மேனை போல சொல்லுகாரே. இளையை போல சொல்லுகாரே, மேனை போல சொல்லுகாரே. இளைஞல் போல பல்லைய காட்டு, இளைஞல் போல பல்லைய காட்டு. திருப்பை மோட்டும் நாரே, மி 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 மியாவ். இங்கே தான் இருக்கின்றேன்.
ஜோரான தமாஷ் குறும்புக்காரி பின்ன என்னதான் நினைச்சுக்கிட்டீங்க தாங்களும் கலைஞர் என்றே கருதுகிறேன் ஆம் மகாராஜா ஆனா நான் கலை கலைன்னு கட்டி சும்மா காலத்தை போக்குறவன் இல்லைங்க லட்சக்கணக்கான ஜனங்களை அப்படியே கலங்க வச்சிருவேன் என் பொழப்பே அதுதான் மகாராஜா ரொம்ப சந்தோஷம் அதனால்தான் எங்கள் ராஜ்யத்திற்கு நீங்களே தகுந்த மந்திரி என்று நினைக்கிறேன் ஒன்றும் தெரியாதவர் மந்திரியாக வராமல் இப்பேற்பட்ட மகா அறிவாளி கிடைத்தது நாம் அதிர்ஷ்டந்தான் கலைஞரே சிற்ப நிபுணரே மகா கவிஞரே பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து காலன் என்ற மந்திரியின் புறாவை பறக்க விட்டது நீங்கள் எல்லோரும் அறிந்ததே அந்த புறா இவர் மீது உட்கார்ந்தது அதனால் இவரை நம் ராஜ்யத்திற்கு அமைச்சராக்கி மகா மந்திரி என்ற பட்டம் அளிக்கிறேன் இவருக்கு இந்த அதிகார தண்டம் மகாமந்திரி பயப்பட வேண்டாம் வாங்கிக் கொள்ளுங்க ஜெய் மந்திரி பட்சிக்கு ஜெய் மகா பிரசாதம் மகாராஜா மகாஜனங்களே ஆச்சரியமே இல்லை பட்சிகளிடம் அற்புதமான சக்தி இருக்கிறது ஆண்டியை அரசனாக்கும் யோகியை போகியாக்கும் பட்சிகளின் மகிமையை பெரிய ஞானிகளாலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எனக்கு தெரியும் அதுவும் அனுபவத்தில் தெரிந்து கொண்டேன் தேவி தேவி இளவரசியார் செய்வதை பாருங்கள் என்ன என்ன செய்கிறார் கலாமண்டபத்தில் உள்ள அருமையான பிரபந்தங்கள் சிங்கார காவியங்களை எல்லாம் கொளுத்த வேண்டுமா தேடி தேடி அம்மாதிரி புராணங்களாக பொறுக்கி எரிக்க சொல்கிறார்கள் தேவி அவள் போக்கை மகாராஜா மனம் கலங்க வேண்டாம் எப்படியாவது இளவரசியாரின் மனதை மாற்ற முயற்சிப்போம் எப்படி மந்திரி நாடகம் நடனம் போன்ற பல வினோதங்கள் மூலம் இளவரசியார் முன் காதல் கதைகளை நடித்து காண்பித்தான் ஆ மகாராஜா நல்ல உபாயமே சரி பாருங்கள் சித்தம் இப்பொழுதே நமது நடன நிபுணர் கோணங்கியுடன் கலந்து ஏற்பாடு செய்கிறேன் கோணங்கி எங்க ஹேமா வீட்ல நாட்டியம் பாட்டு அபிநய ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாரு அப்போ நீ உடனே போய் அப்படியே ஜல 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 ஜ
jala 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 jam jala 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 jam jantaka 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 jam jala 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 jam jantaka 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 jam jala 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 jam jala 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 jam ha jai 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 jala jam jai jai jala jam abba 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 tengle jai 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 jala jam jai 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 jala jam அன்பின் ராஜா கோடி வாராய் உந்தன் தாபம் தாளன் பாராய் உந்தன் தாபம் தாளன் பாராய் அன்பின் ராஜா கோடி வாராய் உந்தன் தாபம் தாளன் பாராய் உந்தன் தாபம் தாளன் பாராய் அன்பின் ராஜா கோடி வாராய் மலர் மாறன் பான மதனால் மடமா நெஞ்சன் துடித்தேன் மலர் மாறன் பான மதனால் மடமாது நெஞ்சன் துடித்தேன் நடராஜா சுவாமி ராஜா கோடிவாராய் உந்தன் பாபம் காலன் பாராய் உந்தன் பாபம் காலன் பாராய் அன்பின் ராஜா கோடிவாராய் அன்பின் ராஜா கோடிவாராய் அன்பின் ராஜா கோடிவாராய் 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 என்ன காதலி ஏன் தடுமாடல தடுமாட்டம் இல்ல உனக்கு மந்திரி கட்டல அரண்மனையில நாடகம் ஆடணும் அரண்மனையில என்ன நாடகம் ஹாரத்தை காமராவிடம் கொடுத்து விடு அப்படியே மகாராணி ஜெகன் மாதா இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை வம்சம் விளங்க ஒரு பிள்ளையை கேட்டால் பெண்ணை கொடுத்தாய் அந்த பெண்ணாவது எங்களை சந்தோஷப்படுத்துவாள் என்று எண்ணினோம் ஆனால் தேவி அவள் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் செய்கிறாளே இதுவா உன் மகிமை இந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது அவள் மனம் மாறும்படி அருள் தாயே ராமாயணம் எங்கே வந்தே தீர்ந்த துன்ப கோகிலே ஓ ஏனோ எங்கே வந்தே தீர்ந்த துன்ப கோகிலே ஓ ஏனோ எங்கே வந்தே தீர்ந்த துன்ப கோகிலே ராமாயணம் எங்கே வந்தே தீர்ந்த துன்ப கோகிலே
இந்த துன்ப கூட தடிகண தும் தடிகண தும் தடிகண என்ன எங்கே வந்தே தெரிந்த சாத பகரி சாரிக பதத்தா சாதம் சாரிக என்ன எங்கே வந்து தீர்ந்தாய் தொன்ப கூட்டிலே ராமா என்ன எங்கே வந்து தீர்ந்தாய் தொன்ப கூட ராமையோ 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 ராமையா ராம ராம என்றதால ஆ ராம பஜனை செய்ததால ஆ ராம ராம சிந்தக்க 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 ராம 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 என்றதால ராம பஜனை செய்ததால என்ன எங்கே வந்து தெரிந்தாய் துன்ப கூட்டிலே ராம என்ன எங்கே வந்து தெரிந்தாய் துன்ப கூட்டி தலாங்குத்தோம் தலாங்குத்தோம் தலாங் ராம லக்ஷ்மணே பரத சித்ரக்னே லீல செய்தனர் ஆஹ லீல செய்தனர் ராஜகுமாரி என்ன ராஜகுமாரி தான் அப்படி இருக்கணும் எல்லாம் ராஜா பொண்ணாகுமா என்ன அழகு தங்க கட்டி திருஷ்டி படாத திருஷ்டி இல்ல ஆனா அவளை போல ஊத்தி கடிச்சிட்ட ஆமா மூஞ்சிக்கு கிடைக்கும் அவோ கல்யாணமே வேண்டாம்னு சொல்றானா முதல்ல பேச்சுக்கு சும்மா சொல்றதா இத பாரு நானும் கூட முதல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சும்மா சொல்றது மட்டும் இல்ல கல்யாணங்கிற பேச்சே அவ காதல படக்கூடாது அவ்வளவுதானே பாதிக்கிட்டீரு எப்பவும் கிளி போல பொண்ணுக்கு குரங்க போல புருஷன் தான் வருவான் அது போல இந்த மாதிரி பொண்ணுக்கு என் மாதிரி மாப்பிள்ள தான் கிடைப்பான் கிடைச்சப்ப பாத்துக்கலாம் ஆ பாரு தேவி இளவரசர் கோபம் இன்னும் தணியவில்லை ஏமா நீயே அவள் மனதை நன்றாக அறிந்தவள் அவளை திருத்த முடியாதா ஒரு உபாயமும் இல்லையா எனக்கும் ஒன்றும் தோன்றவில்லை தேவி காவியங்கள் ஓவியங்கள் இளவரசின் கருத்தை கலைக்கவில்லை நாடகமும் பலிக்கவில்லை ராஜகுமாரிக்கு சங்கீதத்தில் நல்ல பிரியம்தான் அப்படியானால் மகாராஜா இன்னும் ஒரு உபாயம் இருக்கிறது உங்களுக்கு இன்னும் பிரமைதான் இருக்கிறது மகாராஜா அவள் மனதை மாற்ற முயற்சி செய்யாமல் விட்டுவிட முடியுமா மந்திரி என்ன உபாயம் தேவி வீணாவதி என்பவள் சங்கீதத்தில் நல்ல தேர்ச்சி பெற்றவளாம் அவள் கானம் உள்ளத்தை உருக்கும் சக்தி வாய்ந்ததாம்
வீணையில் வாசித்து எந்த ராகத்திற்கு வேண்டுமானாலும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்தும் அபார ஆற்றல் கொண்டவள் வீணாவத்தி என்பது உலக பிரசித்தம். அவளை கொண்டு இளவரசியாரை திருத்தலாம் என்பதே என் ஆசை. உன் ஆசை வீணாசை நிறைவேறாது. மகாராஜா, அப்படி சொல்லாதீர்கள். முயற்சி செய்வதில் என்ன நஷ்டம் மகாராஜா? வேண்டாம் என்று நான் எதற்கு சொல்ல வேண்டும்? பாருங்கள். சந்தோஷம்.
மகளின் பிறவிக்கே சர்வேஸ்வரனுடன் பிரணய லீலையும் மலர் மஞ்சமீதினில் கலந்த சரசத்திலே மலர் மஞ்சமீதினில் கலந்த சரசத்திலே மாறனின் போரினில் சேருவயானந்தமும் மக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க போறேன். போக வேண்டாம். அது மாத்திரம் சொல்லாத, போயே தீரணும். இருந்தே ஆகணும். அடப்பா, நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம், நான் போறேன். அப்பா, இங்க பாருங்களே. என்னம்மா, என்ன இது? அப்பா, என்ன விட்டுட்டு எங்கேயோ போறாராம். எங்கேப்பா போற? வயசாகி பழன் கிளம்பும் போதே எங்க ஏன்னா கேப்பாங்க. நம்ம மக்க பாக்க போறோம். யாருப்பா மக்க? யாரா? என் பிராண சின்ன மக்கு இல்லாத டக்குக்கு டக்கு இல்லாத மக்குக்கு என்ன இருக்கு? ஆனா இன்னும் நாலு நாள் கழிச்சு போக கூடாதா? அதுதானே இந்த டக்கு கிட்ட நடக்காது. நான் போறேன்னா போறேன். கூட்டாளிய பாக்கணுமாமே. அனுப்பம்மா. அப்ப நானும் போறேன். என் நாதனை விட்டு பிரிந்து என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. என்ன என்ன சொன்ன நீ? போறதோ ரொம்ப தூரம், சுத்தி மலை, மேல ஆகாசம், கீழே பூமி, பாதையோ காடு. கூட வர்றாளாமே? காடானா என்ன? புருஷன் தானே எனக்கெல்லாம். நானும் வருவேன் சீத்தம்மா போல. இந்த சீத்தம்மா ராமாயணத்துல வர அந்த சீதையா? ஆமா. சரிதான், நீ சீதை மாதிரி வரவும் வேணாம், உன்னை ராவண மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போகவும் வேண்டாம். என் பேச்ச கேளு, நீ இங்கே இருக்கனு. அவங்களை போல கையாளாதவரா எம் புருஷன்? பிரம்மராட்சசன் தலையே
ஆட்டுத்தர போல கிள்ளி எடுத்து தக்கு பீமசேனராச்சே யாராவது கிட்ட வருவாங்களா பலே பலே என்னமா பேசுது பாத்தீங்களா உங்க பொண்ணு ஊட்டிக்கிட்டு போப்பா ஊட்டிக்கிட்டு போவாம வரமாட்டேன்னு சொன்னா கூட அப்படியே தூக்கிட்டு போவனே விளையாட்டுக்கு என்ன சொல்லுது பாக்கலான்னு அப்படி ஒரு போடு போட்டேன் பொண்ணம்மா இல்லாம டக்கு இருக்கத்தான் முடியுமா மாமா கண்ணே மாமா போயிட்டு வரோம் ஜெஞ்சன் அதோ பார் அந்த பொம்பளை நம்ம ராஜா வீணை எடுத்துட்டு போறா ஆமா அதே வீணை சந்தேகமே இல்ல ஏய் அந்த வீணை அங்க எடுத்து போற நில்ல இந்த வீணை எங்க போற எங்க கொண்டு போனா உனக்கு என்ன எனக்கு என்னவா பெரிய ஆள் தான் திருட்டு சொத்த பைரங்கமா பட்ட பகல கொண்டு போறியா महाराजा வணக்கம் महाराजा தங்கள் வீணை திருடி சென்றவரை பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம் என்ன என் வீணையா விசித்திரமாக இருக்கிறது महाराजा இதில் ஏதோ தவறு இருக்கிறது இந்த வீணை என்னுடையது இது ஸ்ரீ நாராயணவர்மா தந்தார் எனக்கு யாரம்மா நாராயணவர்மாவா மகா வித்வான் ஆம் மகாராஜ் அவரே தயாரித்து பரிசாக தந்ததே இந்த வீணை அப்படியா எதற்காக என் கானத்தை நிச்சி வெகுமதியாக அளித்தார் மகாராஜா என்ன பாக்கியம் பாருங்க मंत्री पार्त वीणय पार्कलाम ज्ञान भूषण वीणावति की आशीर्वाद अयर्णी उड़ी उड़ा महाराजा कारण पाड़ा जीवन तब नलिन वीण उड़ा संगीत ज्ञानमे मूडमा विजयपुरी महाराजा श्यामला देवी ओहो विजयपुरी राजकुमारिया राजकुमारी की महाराजा पल वर्ष विजयपुरी मन्नर विक्रमसेन संदान बाक्यम यागम धर्म எவ்வளவு விரதங்கள் நோம்புகள் அனுஷ்டித்து பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு குடிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்தார் இந்த ராஜ்யத்தில் கடவுள் உண்டென்றால் துரோகம் பூஜைகள் பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது மீறி செய்தால் மரண தண்டனை இது ஸ்ரீ விக்ரமசேன மகாராஜாவின் கட்டளை ஒரு நாள்
ஒரு சாது வந்தார். ஜெய் சாமளா. அவர் கடவுள் உண்டென்று வாதித்து, அட ஏழைக்கும் ஏழையாய் தாழ்ந்த மனதுடன் நீயே கதி என்று சாமளா தேவியின் நாமஸ்மரணமே அன்ன ஆகார நிதிரையாய் கொண்டு சபரிமலைக்கு தம்பதி சமேதராய் நட. அங்குள்ள மலரால் அம்பிகையை பூஜை செய். மகாதேவி பிரசாதத்தில் ஒரு பழத்தை உன் பாரியை உட்கொண்டால் போதும். அதுவே போதும். சாதுவின் உபதேசப்படி மன்னர் மகிழ்ச்சியுடன் சபரிமலைக்கு சென்று பூஜிக்க அதன் பலனாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. தவம் பலித்து விட்டது மகாராஜா. உண்மை. ஆனால் பெண் குழந்தை. அக்குழந்தைக்கு சியாமளா என்று பெயரிட்டு அன்புடன் வளர்க்க பருவம் அடைந்தும் தீவிர தெய்வபக்தியார் கல்யாணமே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடித்து சாமளா இதோ வரம்மா வேண்டாம்மா எனக்கு இஷ்டமில்லை ஹேமா வா போகலாம் இளவரசியார் மனதை மாற்ற பல நாடகங்கள் நடனங்கள் ஏற்பாடு செய்து பலனில்லாது போகவே சின்ன சின்ன பெண்ணே என தேரவாடி கண்ணே சின்ன சின்ன பெண்ணே என தேரவாடி கண்ணே நாடகம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் போங்கள் கடைசியாக சங்கீதம் மூலம் முயற்சிக்க நான் போனேன் வீணையில் பக்தி ரசமாக பாடி சிருங்கார ரசத்திற்கு மாற்ற மலர் மஞ்சம் ஈதினில் கலந்த சரசத்திலே மலர் மஞ்சம் ஈதினில் கலந்த சரசத்திலே மாரணி போரினில் சேருவையானந்தமோ இளவரசி சியாமளா கோபம் கொண்டு உதைக்க வீணை உடைந்து விட்டது உடைந்த வீணைக்கு பதில் ஆரத்தை கொடுத்து என்னை சமாதானம் செய்தார் ஆனால் மகாராஜா என் வீணை உடைந்தது என் வாழ்வும் குலைந்தது அம்மா வருந்தாதே இதோ இதே மாதிரி வீணை அதே நாராயணவர்மாவால் அளிக்கப்பட்டது எடுத்துக்கொள் மகாராஜா நானே பாக்கியசாலி ஆஹா பட்டு போன மரத்திற்கு புத்துயிர் அளித்து பூவும் காயும் பூத்து குலுங்க செய்து விட்டீர்கள் மகிழ்ந்தேன் சிவடி மூ
செவிட்டு மகிழ்ந்தும் ராஜம் மகராஜம் மட்டில்லா உயர்மிகும் பட்டினத்தாரங்கு மட்டில்லா உயர்மிகும் பட்டினத்தாரங்கு கட்டி கலந்த கருணையரஜே கட்டி கலந்த கருணையரஜே தட்டி கழிக்காமல் தனையனையார் பொழுது தட்டி கழிக்காமல் தனையனையார் பொழுது தட்டி கழிக்காமல் தனையனையார் பொழுது பட்டினி பிணி மூப்பு பத்தாதென்றேயாளும் பட்டினி பிணி மூப்பு பத்தாதென்றேயாளுகாஜன் மகராஜன் திருவேற்பியூர் மேயோ திருவாடல் ஜாககராஜன் தேஜஸ்வர் ரூபன் பனிதனி சாதிததனி நிதத பதனி தேஜஸ்வர் ரூபன் சரிகதா பதனி ப பம பனிதனி தேஜஸ்வர் ரூபன் சரிதனி நிதத ப பம பத மா பதனி மா பதனி தம பதனி சரிக பக்கரி த பத ப ம பதனி தேஜஸ்வர் ரூபன் சரிதனிதனி பரிதனிதனி திரிதனிதனி பெரிதனிதனி பரிதனில் நிதி சாத பாப்பதனி தேஜஸ்வர் ரூபன் பதனி பதமா பனி தள்ளித நிதி தன்னிதி மகிழ்கிறது கதி மகிழ்க நித தனிதப பமம் பதனி தேஜஸ்வர் ரூபன் தேவகானம். இதோ அந்த சியாமலா தந்த ஹாரம், இதை தாங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்கு எதற்கு? வேண்டாம், தங்கள் வசமே இருக்கட்டும். இது என்னிடம் வேண்டாம். உடைந்த வீணையை அடியோடு மறந்து விடுகிறேன். இது உள்ளவரை அந்த சம்பவம் என் நெஞ்சை விட்டு அகலாது. தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ளுங்க மகாராஜா, மாலையை தரும்படி
அவர்கள் மனதில் எதனால் தோன்றியதோ. சரி, மந்திரி பார்த்து வாருங்க. இவர்களுக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டோம், தகுந்த உபச்சாரங்கள் செய்யத்தான் வேண்டும். மந்திரி இதெல்லாம் விசித்திரமாக இருக்கிறது. மெதுவாக சொல்றீங்களே, பாதையில போய்கிட்டு இருக்கிறவனை பிடிச்சி திருட்டு பட்டம் கட்டி பின்னால துறையா பண்ணுகிறது இந்த ஊர். சரி மந்திரி, அந்த சாமராயை பற்றி தங்கள் அபிப்பிராயம்? சுந்தரமான ஒரு கன்னி, இந்த இளம் வயதில் அவ்வளவு திடமான வைராக்கியம் இருக்குமா என்பதுதான். இருக்கும், இருக்கும். எல்லா வைராக்கியமும் சிங்காரம் தலையெடுக்கும் வரை தான் இருக்கும் மகாராஜா. சிங்காரமாவது அவள் மனதில் தோன்றவாது, பேச்செடுத்தாலே பத்திரகாளி கோபம் வருகிறதாமே. அந்த அம்மணி வாய் வார்த்தையில வருபவள் இல்ல, ஒரு தினத்தா வேறு விதமா சரிப்படுத்தலாம். அது எப்படி? எப்படின்னா சொல்லாம சொல்லாம திடீர்னு கட்டி பிடிக்கணும், ஆன்சரித்தம் படாம பிடிவாதம் விடாது. அது என்னமோ அவளை பார்க்க என் மனம் விரும்புகிறது. இதற்கு இவ்வளவு யோசனையே, புறப்படுவோம். அவள் தாய் தந்தையிருக்கும் உபகாரம் செய்ததாக இருக்கும், நம் எண்ணமும் பூர்த்தியாகும். தெய்வீகம் வாய்ந்தது வரப்பிரசாதம் அம்மாலையை கொடுத்து விட்டாய். என்ன கொடுத்து விட்டா? மகத்துவம் இந்த மாலை தானமாக கொடுத்து விட்டாளா? யாருக்கு, எதற்கு? ஏன் சிலை போல் நிற்கிறீர்கள் சொல்லுங்கள், யாருக்கு கொடுத்து விட்டா? அப்பா என்னை மன்னித்து விடுங்கள், அந்த மாலையின் மகிமை தெரியாது. வீணாவதிக்கு வெகுமதியா கொடுத்து விட்டேன். என்ன வீணாவதிக்கா? உடனே நமது ஆட்களை அனுப்பி அம்மாலைக்கு 10 மடங்கு விலை கொண்ட விமானம் தருவதாக சொல்லி அருகை கொண்டு வாருங்கள். கொடுக்க தயங்கினால் அவளை கட்டி இழுத்து வாருங்கள். வாங்க. என்ன காரியம் இது? அந்த மாலையை வேற யாரிடமாவது கொடுக்கலாமா? திறந்தும் கூட சாமளாவிடம் கொடுத்திருக்கே, உன்னை என்ன செய்தால் தரும்? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, அந்த ஹாரத்தின் மகிமையினாலாவது இவள் மனம் மாறாதா என்றுதான் தந்தேன். மனமும் மாறும், அவள் புத்தியும் மாறும், நாமும் ஆனந்தம் பெறுவோம் என்று தந்தாயா? நம் வயிற்று பிறந்தவள் என்கிற ஆசை நமக்கு இருக்கிறதே தவிர அவளுக்கு நம்மிடம் கடுகளவு பிரியம் இருக்கிறதா? அப்படி சொல்லாதீர்கள். இருந்தால் நம்மை இப்படி வாட்டி வதைப்பாளா? கொடூர விரோதி ஜென்ம சத்ரு கூட இப்படி மனதை கலங்க வைக்க மாட்டா. வேண்டாம் மகாராஜா, பெற்ற மகளை பழிக்க வேண்டாம். பெற்ற மகள்? இவளா பெற்ற மகள்? இருதயத்தை புத்தி பொடி செய்யும் இவளா பெற்ற மகள்? Ha ha ha!
பலே பலே நல்ல வேடிக்க பொம்பளையே ரிஷனுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சியே எப்படி அனுப்பிச்ச அதர்த்தான நம்ம மந்திர சக்தி ரிஷனுக்கு சொர்க்கம் என்ன அவங்க அப்பா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவோம் அப்போ எங்க வேணுமானாலும் அனுப்புவீங்களா தங்க தடை இல்லாம இருந்தா அதல பாதாளத்துக்கு கூட அனுப்புவோம் அப்பாடி அப்படியானா கோட்டக்குள்ள அந்தப்புறத்துக்கு என்னை கொஞ்சம் அனுப்பு ஓ கண் மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல அப்பனே என்ன யோசிக்கிற இங்க என்னத்துக்கு வா நம்ம வீட்டுக்கு போலாம் சரி இப்படி எல்லாம் அவசரப்படானே நேரா அந்த ராஜகுமாரி கிட்ட போய் கேட்டிருக்கலாமே கஷ்டம் இதுதான் அவ அரை மணிக்குள்ள நான் வெளியிலே கிட்ட போகவே முடியாது பேச முடியாது பரவாயில்லை சரி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சொன்னா கிளி தன்னால கை தந்துடும் அவ சீக்கிரம் சொல்லுப்பா என்னமோ யோசிக்கிறீங்க உனக்கு என்ன வேணுமோ சொல்லுப்பா சார் பாவ் கெஞ்சி கேக்குறாரு சொல்ல எப்போ உன் பேர் சொல்லுவாரு இதோ பிள்ளையார் சுடியில இருந்து பூரா முடியற வரைக்கும் இருபது வராகம் பிடிக்கும் அது அதிகமா நினைச்சா அதிகமான கூட பரவாயில்லை எப்படி அவரு நினைச்சுக்காரு கை கொள்ளும் அவ்வளவுதான் சாமி இதோ अरे वाह लगता नहीं करी चितो पके एक ने बात को जब पूर्व नमः राज्य चनी आम मामा काल ने ये लांग पूरी बढ़ दी ये अपने नैनचे बड़ी ये लांग आगम कबड़े पड़ा दे जय सच्ची था आनंदा गुरु नारने नी नाड़ी बंदा कारी इत्तई मरंद गले आटील बिरंदा ये निन्नु मारे हीरा उन गुरु नादरी எழுந்திரு சிங்காரத்தை தக்கென்று விட்டு உண்மையை தெரிந்து கொள் ஜெய் சச்சிதானந்த குருதேவ் வணக்கம் மகாத்மா வணக்கம் இவர் எம் பொன்னம்மா ஜெய் சந்தானம் தா குருதேவா காப்பாற்றணும் காப்பாற்றணும் ஜெய் சச்சிதானந்த குருதேவ் சுவாமி இவர் விட நீங்களே பெரியவரே இருக்கீங்க எனக்கு ஒரு சின்ன சகாயம் நீங்க தான் செய்து வைக்கணும் ஜெய் சச்சிதானந்த குரு என்ன சகாயம் விழு விழு காலை விழுந்து கும்பிடு இவங்க பெரிய மந்திரவாதிங்க மந்திரவாதியோ தந்திரவாதியோ இவங்களோட உனக்கு என்ன வேணும் என்ன வேலையா எல்லாம் அந்த வேலை தான் மந்திரம் போட்டு ராஜ்குமாரியை கைக்குள்ள போட்டுக்கிறேன் பாரு தாய் முடு யாராவது கிட்ட தூக்கில மாட்டுவாங்க ஏமா ஏ கல்யாணமே வேண்டாம்னு மறுத்துக்கிட்டு பொண்ணு சரிப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூக்கு போடுவாங்களா சந்தோஷமா குதிச்சு கூத்தாடு கொண்டாடுவாங்க தெரியுமா அவள் பெயர் என்ன சியாமலா தேவி அந்த ராஜகுமாரி தானே இல்லாத போன எனக்கு எதுக்கு பலே நல்ல அதிர்ஷ்டம் சுவாமி அது சீக்கிரம் செய்யுங்க சுவாமி செய்பவர் இவர் இல்லை யாரு அதோ அந்த சபரிமலை மேல் விஜயம் செய்திருக்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அவர் நமக்கு சொல்வாரா சுவாமி யாருக்கும் சொல்லுவார் சரி எப்படிப்பட்ட கஷ்டமான பிரச்சனையானாலும் சொல்லுவார் நரனே அது மாத்திரம் இல்லை கோரிக்கைகள் நிறைவேற தகுந்த மார்க்கமும் சொல்லுவார் வா நீயும் வா சந்தேகம் ஏதேனும் இருந்தால் இவர்த்தி செய்வாரா சுவாமி தவறாமல் செய்வான் அப்படியானால் நானும் வருகிறேன் ஜெய் சச்சிதானந்த குரு வாருங்கள் ஜெய்
ஜெய் குருதேவா பக்தர்கள் தரிசனத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஓஹோ அப்படியா ஜெய் சியாமளாம்பிகே இவரே ஹேமா மகாத்மா விண்ணப்பம் செய்து கொள் சுவாமி ராஜகுமாரி சியாமளா தேவியின் தாதி நான் ஆமா சுவாமி நீ ராஜகுமாரி தாதியா அவருக்கு கல்யாணம் ஆகுமா சுவாமி ஆகாமல் என்ன ஆகும் ஓ நான் செய்துக்கிறேன் போதும் பயமுடு மகாத்மா மகாராஜாவிடம் இருந்த தெய்வீக மாலை மகிமை வாய்ந்த மாலை பிறரிடம் சிக்கிவிட்டது அது மறுபடியும் கிடைக்குமா சுவாமி ஜெய் சியாமளா கவலைப்பட வேண்டாம் மாலை கிடைத்து விடும் மகாத்மா ஹாரம் கிடைத்து விடுமா அப்படியானால் ராஜகுமாரிக்கு கல்யாணமும் ஆகிவிடும் இனி வேற என்ன வேண்டும் சுவாமி உத்தரவு சுவாமி என்ன விஷயம் நீ போய் நதியிலே ஸ்நானம் பண்ணி பகவானை மனசிலே நினைச்சுக்கிட்டு இங்கே வா குருநாதர் உன் ஆசை பூர்த்தியாகும் வழியை உபதேசிப்பார் ஓ சரி இதோ எப்பவே வந்துடுறேன் இவள் பெயர் தான் பொன்னம்மா இவன் தான் தக்கு தக்கா ஆம் மகாராஜா நமக்கு வேண்டிய நந்தன் மகாராஜா மகாராஜா இவர் மகாராஜாவானா நீ என்ன மக்கு மக்கு நான் இவர் மந்திரி அப்ப நீ மந்திரி வச்சின்னு சொல்லு பரவாயில்ல ஜனகர் அது சரி இந்த வேஷம் எல்லாம் எதுக்கு காரணமா தான் அப்புறம் சொல்றேன் தேவி தேவி இளவரசியாருக்கு மனமும் ஆகலாம் மானும் கிடைக்குமா என்ன இது ஜோசியம்மா உண்மை மகாராஜா மலை மீது உள்ள ஸ்ரீ சச்சிதானந்தா சுவாமிகள் சொன்னார் சச்சிதானந்த சுவாமியா அவர் யார் புதிதாக வந்திருக்கிறார் தேவி பெரிய மகாத்மா சொன்னது சொன்னபடி பலிக்கிறது அப்படியா மகாராஜா நாமும் சென்று அவரை தரிசிக்கலாமே போதும் இந்நாட்டில் சுவாமிகளுக்கும் அவர்களை இச்சக பேச்சுக்கும் பஞ்சமே இல்லை அப்படி பழிக்காதீர்கள் சொன்னபடி நடந்தாலும் நடக்காவிட்டாலும் பெரிய மகான்கள் ஆட்சி பெறுவதில் தவறன்ன மகாராஜா சரி போகலாம் ஆமா கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டவங்க அழகா சொகுசா ஜம்முன்னு வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா இல்ல காவி துணி உடுத்திக்கிட்டு சன்னியாசி வேஷம் போடுவாங்களா வேற எந்த வேஷம் போட்டாலும் அந்த அம்மணி கண்ணால கூட பார்க்க மாட்டாளே என்ன செய்யலாம் அதுக்கு சன்னியாசி வேஷம் என்ன மட்டமா மகாசூரனான அர்ஜுனனே சன்னியாசி வேஷம் போட்டிருக்காரு அதோ கிருஷ்ணன் பலராமன் போல யாரோ வர்றாங்க இந்த அர்ஜுனனை பாக்குறதுக்கு ஆமா அவங்கதான் எழுந்திரு நீ இங்கே இரு ஜாக்கிரதை மகாராஜா ராஜா குடும்ப சகிதமாய் வருகிறார் சியாமளா கூட இதெல்லாம் என்னத்துக்கு மகாராஜா என்ன மந்திரி நீங்க பேசாம நான் சொன்னபடி செய்யுங்க எல்லாம் நினைச்ச வேறும் குருதேவருக்கு எவ்வளவு கஷ்டம் பாங்குடன் தேன்மொழி பேசிடவாராயோ ஷியாமளா பாங்குடன்
மொழி பேசிட வாராயோ சாமளா ஜீவப்பியே சாமளா என் ஜீவப்பியே சாமளா என்னை காண்பேன் இன்பமும் பெறுவேன் என்னை காண்பேன் இன்பமும் பெறுவேன் ஏக்கமே தீரம் இறங்கிடுவாயே நீயே சாமளா ஏக்கமே தீரம் இறங்கிடுவாயே நீயே சாமளா ஜீவப்பியே சாமளா என் ஜீவப்பியே சாமளா ஆசை முகம் காட்டியே ஆசை முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ ஆசை முகம் காட்டியே என் அல்லலை தவிராயோ ஆடி வந்து எழுதல் அன்பினை மேவி ஆடி வந்து எழுதல் அன்பினை மேவி ஆனந்தம் தாராயோ சாமளா ஆனந்தம் தாராயோ சாமளா சாமளா தேவி என் ஜீவப்பியே சாமளா என் ஜீவப்பியே சாமளா என் சாமளா சாமளா தேவி என் ஜீவப்பியே சாமளா என் இது சச்சிதானந்த சுவாமிகள் கட்டளை. இவர் இந்த ராஜ்யத்திற்கே மகாராஜா. ஆம் தெரியும், எங்கள் குருநாதருக்கு எல்லாம் தெரியும். தெரிந்தே தரிசனம் கொடுக்க கூடாது என்று கட்டளை போட்டிருக்கார். விபரீதம். இம்மாதிரி கட்டளைக்கு காரணம் என்னவோ? தெரிந்தும் தெரியாது போல் நடிக்கிறீர்களா? உண்மையாகவே எங்களுக்கு தெரியாது மகாத்மா. நம் வாயால் சொல்ல வேண்டும் என்பது உங்கள் எண்ணம் போல் இருக்கிறது. சரி, வயது வந்த குமாரத்திக்கு விவாகம் செய்யாமல் வீட்டில் வைத்திருக்கும் மகா பாபமே இதற்கு காரணம். அவளுக்கு கல்யாணம் ஆகும் வரை உங்கள் முகத்தை பார்க்க கூடாது என்பது இந்த சன்னிதானத்தின் உத்தரவு. ஜெய் சாமளா, ஜெய் சாமளா. அதுதான் நடப்பது எப்போது சுவாமி? கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதே நமது உத்தரவு. இனிமேல் நீங்கள் போகலாம். மகாத்மா, இன்னும் ஒரு விண்ணப்பம். பரம்பரையாக எங்கள் வசம் இருந்த தெய்வீக மாலை ஒன்று தவறி பிறர் கைக்கு சென்று விட்டது. அதை மீண்டும் பெறுவோமா? வெகு சீக்கிரம் அந்த மாலை உங்கள் கைக்கு வந்து சேரும். மகாபாக்கியம் சுவாமி, தங்களை தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கவில்லை. எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உத்தரவு. மகாராஜா வேணா நமக்கு என்ன? வாங்க போகலாம். வர மந்திரி, என்ன காரியம் செய்தாய்? கண்ணால் கூட பார்க்க முடியாம செய்து விட்டாய். அங்கேதான் நம்மளவர் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரு. ஆமா, தரிசனம் தந்தா என்ன நஷ்டமா? கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட்டா எப்படி? என்ன அவமானம்! உன்னாலே எவ்வளவு இழுத்து, உன்னாலே அந்த மகாத்மா தரிசனத்திற்கும் அருகதை இல்லாதவர்களாகி விட்டோமே. எங்கும் இல்லாத, இதுவரை கண்டும் கேட்டும் வராத முரட்டு பிரிவாகத்தால் எங்கள் மனதை புண்படுத்தி இப்பொழுது வெளியே தலைதூக்கிச் செல்ல முடியாதபடி அடித்து விட்டாய். தான தர்மங்கள் செய்து தவ பூஜை விரதம் நோன்பு எல்லாம் இருந்து வேண்டி வேண்டி பெற்றதற்கு நான்
அவன்தான் இல்லை பெரும் பாதகம் விளைவிக்கு வந்த பொருள் சத்ருணி ஒருவர் தன் இஷ்டப்படி கல்யாணம் செய்து கொள்ளாம இருப்பது தப்பா? மகா பாவமா? யோகீஸ்வரர் சொன்ன இந்த வார்த்தைகளில் எவ்வளவு உண்மை இருக்கிறதோ? உண்மை இல்லாது போனார் அந்த யோகீஸ்வரர் சொல்வாரா? அப்படி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அவரிடம் போய் கேட்டால் சந்தேகம் தீரும், உண்மை தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கேட்பது எப்படி? என்னால் என் தந்தை முகத்தை கூட பார்க்க மறுத்தாரே, இப்போது நம்மை பார்ப்பாரா, பேசுவாரா? இல்லை, அந்த சிஷ்யர்கள் தான் நம்மை உள்ளே போக அனுமதிப்பார்களா? அது வாஸ்தவமே. ஆனால் தெரியாமல் திருட்டுதனமாக போனால் அதுதான் எப்படி? எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்க்க வேண்டும் என்றால் பிரம்மாவில கூட கண்டுபிடிக்க முடியாத வழி ஒண்ணு இருக்கு. அது என்ன ஹேமா? போகலாமா? போகத்தான் வேண்டும். போய் எப்படியாவது என் தந்தைக்கு அவர் தரிசனம் கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அப்படியானால் சொல்லிறேன், வாருங்கள். சதா சிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம் ஈச கிரீச நரேச பரேச மகேச பிலேசய பூஷணவோ சாம்ப சதா சிவ சம்போ சங்கர யார் நீங்கள்? எதுக்கு வந்தீங்க? பால சன்னியாசிகள் யோகீஸ்வரரை தரிசிக்க வேண்டும். ஏன், பிரச்சனை குறி கேட்கவா? இல்ல தரிசனம் பண்ணிட்டு போகத்தானா? எதுவானால் என்ன, இரண்டிற்கும் வித்தியாசம்? ஆஹா, ஒண்ணும் இல்ல. பிரச்சனை குறியா இருந்தா நாங்களே சொல்றோம், தரிசனத்துக்கான உள்ள அனுப்புறோம். தரிசனத்துக்கு கோயந்தா கோயந்தோ. ஆம்பளையா பொம்பளையா தெரியலையே. ஆண்களே, இவங்களை இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எதுக்கு கஷ்டப்படுத்துறீங்க? என் கூட வாங்க, தரிசனம் செய்யலாம். இதோ பாருங்க, இது துளசி மாலை தானே? ஏன் பயப்படுறீங்க? நானும் உங்களை போல பொம்பளை தான். பொம்பளைங்க விஷயம் அவ்வளவு கூட தெரிஞ்சுக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒரு பயமும் வேண்டாம், நிஜத்தை சொல்லுங்க. நீங்க யார், இங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, எங்களுக்கு நீதான் கதி, எந்த ஆபத்தும் ஏற்படாம காப்பாத்தணும், அதுக்கு தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன். இவர்கள் மகாராஜா குமாரத்தி சியாமலா தேவி, நான் இவங்க தோழி ஹேமானு பேரு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு எங்க ராஜாவுக்கு தரிசனம் கொடுக்கல. ஆமா, அத பத்தி குருதேவரை கேட்கணும், அவ்வளவுதானே? ஆமா, இந்த ஒரு சின்ன சகாயம். ஒண்ணு என்ன, வேண்டியதெல்லாம் செய்யறேன், நாம எல்லாம் ஒண்ணுதானே? இங்கே இருங்க, நான் போய் குருதேவர் சௌரியம் பாத்துக்கிட்டு வரேன்.
தேவி. ராஜகுமாரியா, தோழியோட பாலசன்னியாசி விஷயத்துல தரிசனத்துக்கு வந்திருக்காங்க. எந்திருக்கா நிஜமாகவா? நான் என்ன செய்ய வேண்டும் பொண்ணம்மா? என்ன இப்படி பயப்படுறீங்களே? இதுக்கு தானே இந்த வேஷம் போட்டுக்கிட்டு வந்தீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன இன்னும் வர காணுமே? அதோ வராப்ல இருக்கு. வாங்க, குருதேவர்கிட்ட சொல்லிட்டேன். வாங்க வாங்க. பாலசன்னியாசிகள் தயவு பண்ணுங்க. விவாக பிராப்தி ரஸ்து சுகி பவ. இந்த வைராக்கியம் எப்படி வந்ததோ? யோகீஸ்வரா, நம் நண்பருக்கு விவாகம் என்றாலே வெறுப்பு. யார் என்ன சொன்னாலும் கேட்கவில்லை. வெறும் அஜ்ஞானம். மகாத்மா, ஆறறிவு படைத்த மனிதர்கள் ஆனதால் அந்த சுதந்திரம் கூட இல்லையா? சுதந்திரமா? ஜே ஷியாமளா, தனி ஒருவன் சுதந்திரம் கவனித்தால் ஜெகத்தின் கதி சிருஷ்டி வளர்ச்சியை இல்லாமல் போய்விடுமே. அருயிர் தங்களும் நெயமதே பெருமாயமதே நீயதியாய் ஆரணங்கே நெஞ்சம் நீயதியாய் அதரங்களும் அணிந்திடா போது ஆனந்த சொல்லே வருவது ஏது? ஆனந்தம் சொல்லே வருவது ஏது? யாழின் தந்தி தனே விரல் மீட்டாவிடு யாழின் தந்தி தனே விரல் மீட்டாவிடு அமரநாதமே இல்லையன்றோ அமரநாதமே இல்லையன்றோ பாதித்த போதே முரளி என்றோவோ பாதித்த போதே முரளி என்றோ நேதமாக வண்டி பேசிய போதே பாதத்தே மலர் வாழ்வல்லவோ அரணங்கே நெஞ்சம் நீயதியாய் மங்கையும் போலெல்லாம் மனம் வேண்டாவென்றால் மங்கையும் போலெல்லாம் மனம் வேண்டாவென்றால் மானிட சங்கதி மாயுமன்றோவோ மானிட சங்கதி மாயுமன்றோ இங்கிதம் தெரிந்தே அந்த பரம் பொருள் இங்கிதம் தெரிந்தே அந்த பரம் பொருள் இந்நிலம் யோகம் யோகம் தோன்றுவதே இந்நிலம் யோகம் யோகம் தோன்றுவதே ஆரணங்கே நெஞ்சம் நீயதியாய்
ஜெயமதே ஆருயிர் கங்களில் ஜெயமதே பெருமாயமதே நீ அறியாய் ஆளெண்ணங்கே நெஞ்சம் நீ அறியாய் ஏ சியாமலா பிறந்ததா சந்தேகம் என்ன சொல்கிறீர்கள் மகாத்மா இப்போது எதுவும் சொல்ல முடியவில்லை அவசரம் ஒன்றும் இல்லை நன்றாக யோசித்துச்சோம் உத்தரவு வாங்கிக்கலாமா நமஸ்காரம் பண்ணி குருநாதர் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போங்க தவத்தை குலைக்க வந்தீர்கள் என்ன துணிச்சல் உங்களுக்கு ஜெய் ஷாமளா என்னை மோசம் செய்யத்தானே இந்த கபட வேஷம் என்ன செய்கிறேன் பார் எங்க என் கமண்டலம் சுவாமி சுவாமி மன்னிச்சிடுங்க குருதேவா அவளை தெரியாம செய்துட்டாங்க மகாத்மா மன்னித்து விடுங்க ஜெய் ஷாமளா சுவாமி சபிக்க வேண்டாம் இவர்கள் ராஜகுமாரி பிறருக்கு தெரியாமல் இவ்விடம் வருவதற்கு இந்த வேஷம் போட முடி வந்தது அதற்காகவே தவிர மகாத்மா தங்களை வஞ்சிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை மன்னித்துடுங்கள் சுவாமி ஜே ஷாமளாம்பிகை ராஜகுமாரி அபயம் அளித்தேன் எழுந்து மகாத்மா தங்கள் அனுகிரகத்தால் இல்லை அன்பினால் என்று சொல் ஷியாமளா இதெல்லாம் காதலின் பல பெயர்கள் தங்கள் இஷ்டம் சுவாமி தங்களால் நான் புனிதமடைந்தேன் பாக்கியசாலியானேன் ஷியாமளா உன்னால் நான் கீர்த்திசாலியானேன் சரித்திர புகழ் அடைந்தேன் என் மனக்காதலின் சாட்சியாக இதோ இந்த மாலையை உனக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் புண்ணியவதினா இது என் மாலை போலவே இருக்கிறதே போல என்ன உன் மாலையே தான் உன் பிதா படும் வேதனை எல்லாம் இதற்காகத்தான் ஆமா ஆனால் இந்த மாலை எங்கிருந்து வந்தது எப்படி கிடைத்தது என்று கேட்டால் என்ன சமாதானம் சொல்வது வேண்டாம் தங்களிடமே இருக்கட்டும் பரவாயில்லை நான் கொடுத்துதான் சொல்லாமே வேண்டாம் சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பானே சமாதானம் சொல்வானே இல்லை வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் வேஷமா ஹேமா சப்தம் படாதே எல்லாம் வேஷமே உனக்காக போட்ட வேஷமே எனக்காகவா யார் நீங்கள் ராஜகுமாரனே ஷியாமளா உன் பிதாவுக்கும் என் தந்தைக்கும் பரம விரோதம் அந்த விரோதத்தை மீறி நின்றது உன்னை காண வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் அதனால் அர்ஜுனனை போல் சன்னியாசி வேஷம் போடும்படி நேரிட்டது மன்னித்துவிடு என்ன மனோகரா ஆம் ஷியாமளா Thank you.
அன்பே